மீண்டும் ஒரு கேள்வியை சந்திக்கிறோம். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஜென்மம் பற்றிய புரிதல் வேண்டும். பிறகு நம்முடைய தாட்டிலிருந்து நடந்து முடிந்த நல்ல நிகழ்வுகளை திங்கிங்க்கு கொண்டு வந்து சந்தோஷம் அடைந்து அதை மீண்டும் செய்து பலன் பெறலாமா என்பது சரியாகுமா என்பதை ஒருத்தர் கேள்வியாக கேட்டிருக்காரு. ஜென்மம் பற்றிய புரிதல் அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்துக்கு தானே பிறந்திருக்கிறோம். இயற்கை எதுவுமே தவறிழைப்பதில்லை, இயற்கை ஒருபோதும் தவறிழைப்பதில்லை. நாம் பிறக்கிறோம்னா ஏதோ ஒன்று நிறைவடையாமல் இருக்கிறதுனால தான் மீண்டும் பிறந்தே இருக்கிறோம். அதனால் என்னென்னா, இந்த தடவை வந்து நாம் பிறந்திருக்கிற நாம் பகவத்தையாவோட இணைஞ்சிட்டோம். ஞான புரிதல் அப்படிங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். மனசு எவ்வாறு செயல்படுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் ஜென்ம பந்தத்திலிருந்து பகவத்தையா என்ற மகானின் அருளால் நாம் விடுபடுகிறோம் முதல்ல. அதனால் நீங்கள் வந்து அது என்ன எதுங்கிற ஆராய்ச்சியை விட்டுருங்க. மொத்தமாக அந்த ஜென்ம பந்தத்திலிருந்து நாம் விடுபட்டுறோம் முதல் பகுதி, சரிங்களா? அடுத்தது தாட்டிலிருந்து, அதாவது தாட்டுங்கிறது தானாக வர்றது, திங்கிங் அப்படிங்கிறது வந்த தாட் மேலே நம்மளுடைய முயற்சியை கொடுத்து சிந்திப்பதற்கு பேர் தான் திங்கிங், ஓகேங்களா? அதனால் தாட்டுங்கிறது நேச்சுரலாக தானாக வர்றது, நம்முடைய முயற்சி இல்லாமல் நம்மிடம் வெளிப்படுவதற்கு பேர் எண்ணம் தாட். அப்படி வந்த தாட் மேலே நம்முடைய அறிவு சார்ந்த கான்ட்ரிபியூஷனை கொடுத்து சிந்தித்து செயல்படுவது, அந்த சிந்திப்பதற்கு பேர் தான் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? இந்த திங்கிங்கில் நம்முடைய முயற்சி இருக்கிறது, தாட்டில் நம்மளுடைய முயற்சி கொஞ்சமும் இல்லை. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? தாட்டை நாம் உருவாக்க முடியாது, வந்த பிறகு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா தவிர, நாம் வந்து ஒருபோதும் தாட்டை உருவாக்கவே முடியாது. திங்கிங்கை வேணால் நாம் வந்து டெவலப் பண்ணலாம், ஆனால் தாட்டு நாம் ஒருபோதும் உருவாக்கவே முடியாதுங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இப்போ வந்து திங்கிங்கை நீங்கள் நல்லதாக இருந்தால் என்ன, கெட்டதாக இருந்தா என்ன, உங்களுக்குள்ளே எது சிந்தித்தாலும் அதுவும் தாட்டு தான். செயலுக்கு புறச்செயலில் நேர்த்தியாக செய்வதற்கு, செயல் ஒழுங்குக்காக சிந்தித்து செயல்படுவதைத்தான் திங்கிங்னு சொல்கிறோம். சும்மா உள்ளுக்குள்ளேயே போட்டு உலட்டிக்கிட்டு இருக்கிறது, அது திங்கிங்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதுவும் தாட்டு தான், புரியுதுங்களா? திங்கிங் அப்படின்னு நம்ம என்ன திங்கிங்னு நம்ம எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா, புறச்செயலுக்கு எது தூண்டுதலாக, புறச்செயலை செய்யனே செய்வதற்கு எது முழு மூச்சாக திட்டமிடலாக இருந்து செயல்படுகிறதோ அதைத்தான் நாம் திங்கிங் என்று அழைக்கின்றோம், சிந்தித்தல் என்று கூறுகிறோம். அதாவது நேச்சுரலாக வர்ற தாட்டு மேலே நம்மளுடைய திட்டமிடுதல், அறிவை பயன்படுத்தி திட்டமிட்டு சிறப்பான செயல்களை செய்து கொள்வது தான், அதற்கான மனோரீதியான திட்டமிடுதலைத்தான் நாம் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த திங்கிங் இருந்தால் தான் அதுக்கு என்னென்ன செய்யணும்னு எக்ஸிக்யூட் பண்ணி ஆக்ஷன் செயல்பட முடியும். அப்போ தான் நம்முடைய முயற்சி வந்து பூர்த்தியும் நிறைவும் அடையும், ஓகேங்களா? அதனால் வந்து தாட் என்ற நிலையில் நமக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. நாமே அதை உள்ளுக்குள்ளே போட்டு உலட்டி உலட்டிகிட்டு இருந்தாலும் அதனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. புற செயலில் ஏதாவது மாற்றம் வேண்டுமெனில், ஒரு செய்வன திருந்த செய்ய வேண்டுமெனில், நீங்கள் உங்கள் அறிவை பயன்படுத்தி திட்டமிட்டு பிளானிங் பண்ணி செயலை நேர்த்தியாக செய்வதுதான் முறையான திட்டமிடுதல். அதுக்கு பயன்படுற மனம் சம்பந்தப்பட்ட சிந்தித்தல தான் நாம் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த திங்கிங் மூலம் சிறப்பான அரிதான பல காரியங்களை நம்மளால் செய்ய முடியும். அதனால் திங்கிங்கிறது நம் செயல் மாற்றத்திற்கான முழு திட்டமிடுதல் தூண்டுதல் என்று கூறிக்கொள்கிறேன். அதை வந்து செயலுக்கு யூஸ் பண்ணலாம், சும்மா மனசுக்குள்ளே உரட்டிகிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.